வணக்கம் சகோஸ், நான் நலம் நலமறியா ஆவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஒரு எளிமையான குறிப்பை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சேனலை பற்றி பார்க்கலாம். கிரியேட் கோலம்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த சேனலோட பேர். குட்டி குட்டியாக சின்ன புள்ளிகளை வச்சு நெளிவு கோலங்கள் எப்படி போடுறது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க. நாமளே கோலங்களை உருவாக்கவும் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் சேனலும் நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலும் என்னோடய பதிவில் இடம்பெறும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். பொதுவாக நாம் அலமாரியை பணம் வைக்க மட்டும் இல்லாமல் துணி வைக்கவும் பயன்படுத்துவோம். ஒரு இடம் கூட பாக்கி இல்லாமல் கண்டதையும் அடைச்சி வச்சுருப்போம். அதனால் கூட நம்ம வீட்டில் பணம் தட்டுப்பாடு ஆகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். பணம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதனால் சுத்தமாக பராமரிக்கிறதுனால மகாலட்சுமியை நிரந்தரமாக நம்ம கூடைய தங்க வைக்க முடியும். சம்பாதிக்கிற பணத்தை அலமாரியில் வச்சு பின்னர் தேவைக்கு தான் எடுக்கணும், அதுதான் சிறந்தது. அதனால் இரும்பு அலமாரியை விட மர அலமாரி ரொம்பவும் உத்தமம். அதுலேயும் தேக்கு மர அலமாரி ரொம்பவும் விசேஷம். அதனால தான் முன்னாடி காலங்களில் மர அலமாரியவே உபயோகிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மர அலமாரி நம்மளால் வாங்க முடியாட்டாலும் தேக்கு மரத்தில் ஒரு பணப்பெட்டியாவது வாங்கி பயன்படுத்துறது ரொம்பவே உத்தமம். இதனால் செல்வ செழிப்பு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போது வைக்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, உள்நாடைகளை அதுக்குள்ளே வைக்கக்கூடாது. எதுக்குள்ளே? அலமாரிக்குள்ளே வைக்கக்கூடாது. மேலும் இப்போது வர துணிமணிகள் எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. அதனால் நம்மளால் துவைச்சு பயன்படுத்த முடியாத துணி வகைகளாகவும் இருக்கு. அதனால் அதை அப்படியே மடித்து உள்ளே வைக்காமல் நாம் உடுத்தினதுக்கு பிறகு அதை கொஞ்ச நேரம் வெளியில் போட்டு நம்மளோட வியர்வை வாடை எல்லாம் போன பிறகு 2-3 நாள் கழித்து கூட உள்ளே மடித்து வைக்கலாம். இதனால் உள்ளே வர துர்நாற்றம் வீசுகிறத நம்மளால் தடுக்க முடியும். மேலும் பெண்கள் மாதவிலக்காக கூடிய துணிமணிகளை அலமாரியில் வைக்காமல் இருக்கிறது ரொம்பவே உத்தமம். இதனால் அலமாரியில் இருந்து வரக்கூடிய ஒரு துர்நாற்றம் போய் நல்ல செல்வ செழிப்போடு நாம் இருக்க முடியும். மேலும் அந்த காலங்களில் எல்லாம் ஃப்ளவர் டஸ்ட் அப்படிங்கிறதோ இல்லை அந்துருண்டைகளையோ உபயோகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ படிப்படியாக அந்த பழக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் நாம் உபயோகிக்கிறதுனால எப்போவும் அலமாரியை திறக்கும் போது நல்ல தெய்வீக மனம் கமழ்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் போட்டு வைக்கும்போது தெய்வீக வாசம் இருக்கும். அதனால் மகாலட்சுமி தெய்வீக மனம் உள்ள இடங்களில் எப்பவும் வாசம் செய்வாங்க. இதையெல்லாம் கடைப்பிடிச்சு நாம் வாழ்வாங்கு வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிற வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.